أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام على من اصطفى وعلى آله الشرفى خصوصا على الخلفاء. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. وقال في آية أخرى: في بيوت أذن الله أن ترفع ويذكر فيها اسمه يسبح له فيها بالغدو والآصال. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: من تطهر في بيتي ثم مشى إلى بيت من بيوت الله ليقضي فريضة من فرائض الله كان خطبتاه إحداهما تحط خطيئة والأخرى ترفع درجة. رواه مسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி இந்த ஜும்மாவினுடைய பிரசங்கத்தை நாம் ஆரம்பம் செய்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆங்காங்கே இந்த ஜும்மாவினுடைய பயானை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை தாய்க்குலமே, ஆங்காங்கே இந்த பயானை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, மேலே குறிப்பிட்ட ஆயத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அழகாக சொல்கிறான்: யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஓ அல்லாஹ்வின் மெய்யடியார்களே, நல்லடியார்களே, நம்பிக்கையாளர்களே, இத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல் தந்துரு நஃப்ஸும் மா கத்தமத்லிகத், நாளைக்கு ஒரு பயணம் இருக்கிறத, சென்னை போகிற பயணம் அல்ல, மைசூர் கல்கத்தா பாம்பே போன்ற பயணம் அல்ல, அல்லது வெளிநாட்டு பயணம் அல்ல, விளையாட்டு பயணம் அல்ல, சுற்றுப்பயணம் அல்ல, வேடிக்கையான வினோதமான அதிசயமான பயணம் அல்ல, ஒரு நிரந்தர பயணம், அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பயணம், அல்லாஹ்விடமிருந்து பெறக்கூடிய வெகுமதிகளை பெறக்கூடிய பயணம். அது தண்டனையாக இருக்கட்டும், அல்லாஹ்வினுடைய நலனாக இருக்கட்டும், அதனை பெறக்கூடிய நிரந்தர பயணம் ஒன்று இருக்கிறது. அதற்காக வேண்டி நீங்கள் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கின்றான் அல்லாஹு தஆலா. அந்த பயண பயபக்தியை பயந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க, எந்த இடத்துல எப்படி எப்படி போடுறான்னு. ஒன்று ஒருத்தரும் ஒரு இடத்துலையும் தப்பிக்க முடியாது. அல்லாஹ்வை பயந்து கொள்கள். இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன், நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் எதனை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதனை அறியக்கூடியவனாக இருக்கிறான். சாப்பிட்டீங்கன்னா தெரியும், டாய்லெட் போனா தெரியும், தொலை வந்தா தெரியும், வியாபாரம் செய்தா தெரியும்,
விவசாயம் செய்தா தெரியும், நல்லது செய்தா தெரியும், கெட்டது செய்தா தெரியும். நல்ல இடத்தை பார்த்தா தெரியும், கெட்ட இடத்தை பார்த்தா தெரியும். நல்லதை சிந்தித்தால் தெரியும், நல்லதை எண்ணினாலும் தெரியும், நல்லதை பேசினாலும் தெரியும், பொய் பேசினாலும் தெரியும். கபீரும் பிமா தாமரும், நீங்க என்ன செய்றீங்க அது அல்லாஹ்வுக்கு தெரியும். கபீர், அல்லாஹ் ஹபீராக இருக்கிறான். ஆக அல்லாஹ்வை பயந்து கொள்ளக்கூடியவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கும் எனக்கும் முதல் முறையாக நான் நசீகத்தை செய்து கொள்கிறேன், நல்லுபதேசம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, 59வது சூரா 18வது வசனத்திலே இப்பொழுது மேற்குறிப்பிட்ட வசனங்களுக்கு விளக்கம் கூறினேனே, அதனை அல்லாஹ் சொல்கிறான். குரானில் எடுத்து பாருங்கள். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், ஒரு வாரத்தில் மசீதை பற்றி பேசணும், துவாவை பற்றி பேசணும், பிரார்த்தனையை பற்றி பேசணும், ஒரு நேரத்தில் பிள்ளைகளை எப்படி வளர வேண்டும், வளர்க்க வேண்டும், அவர்கள் எதை சாப்பிட வேண்டும், சாப்பிடக்கூடாது, யார் யாருடன் வாழக்கூடாது, யார் யாருடன் வாழ வேண்டும் என்பதை பற்றி கூட சென்ற வாரம் நாம் ஆய்வு செய்தோம். ஆனால் இன்றைக்கு பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும், பள்ளிக்கு வரக்கூடிய இபாதத்துக்காக வரக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வினுடைய மஸ்ஜித் எதற்காக உருவாக்கப்பட்டது, எதற்காக கட்டப்பட்டது, அது யாருடைய வீடு? எல்லாருக்கும் அல்லாஹ் ஒரு வீட்டை தந்திருக்கான், வாடகைக்குனாச்சும் ஒரு வீட்டை தந்திருக்கிறான் இருக்கிறதுக்கு. ஏன் ரோட்டை கூட நிறைய பேருக்கு சேரியட கூட அல்லாஹு தாலா வீட்டாக கொடுத்துருக்கான். அல்லாஹுடைய கட்டளை என்ன தெரியுமா, அல்லாஹுடைய வீட்டில், இந்த இடத்துல புயூத்துனா பைத்துனா வீடு, புயூத்துனா வீடுகள். அப்ப அல்லாஹ்வுடைய வீடுகள்ல உங்களுக்கு என்ன வேலை, அன் துருவ, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவது, அல்லாஹ்வை உயர்த்தி பேசுவது, ஓ யுதுக்கரபி ஹஸ்முஹு, அல்லாஹ்வுடைய பெயரை ஞாபகம் செய்வது, அல்லாஹ்வுடைய பெயரை உச்சரிப்பது, அல்லாஹ்வை தியானம் செய்வது, அல்லாஹ்வை பற்றியே இபாதத்து செய்து கொண்டிருப்பது, யுஸப்பிஹு லஹு, அந்த அல்லாஹ்வுடைய வீட்டில் என்ன செய்யணுங்க, தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கணும். அல்லாஹ்வுடைய பேர் எத்தனைங்க இருக்கு, 99 இருக்கு. அல்லாஹ்வுடைய திக்ரு எத்தனைங்க இருக்கு, ஏராளமான திக்ருகள் இருக்கு. தரீக்காக்களில் சொல்லி தந்திருப்பாங்க, ஜிஸ்யா தரீக்கா, காதிரியா தரீக்கா, ஷாதிரியா தரீக்கா, நஹ்ஸபந்தியா போன்ற தரிகாக்களிலெல்லாம் அழகழகான திக்ர்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த திக்ரை ஓதினாலே போதும் மனதில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நீங்கும், சஞ்சலங்கள் அகலும், நிம்மதிகள் வரும், அதை நமது மனது பெறும். அருமையான சகோதரர்களை, தரிகாக்கள் சாதாரணமாக உதயமாகவில்லை, சாதாரண விஷயத்திற்காக அதனை உதிக்க செய்யவில்லை பெரியார்கள். மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்கின்ற ஒரே காரணத்தை கொண்டுதான் பெரிய பெரிய நபர்கள், வலிமார்கள், அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களால் தோற்றுவிக்கப்பட்டதுதான் தரிகாக்கள். நல்வழிகள், அல்லாஹ்வை நெருங்கும் வழிகள், அல்லாஹ்வை அடையும் வழிகள், அல்லாஹ்வை சந்திக்கும் வழிகள், செய்தானை நிந்திக்கும் வகைகள். உன்னுடைய கபருடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும், உன்னுடைய இல்லற வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும். நிலையான வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறதே மௌத்திற்கு பின், அது நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான். ஆக அல்லாஹ்வுடைய வீட்டில நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய பெயர்களை உச்சரிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பெயர்களை அங்கே தஸ்பீஹ் செய்ய வேண்டும். எப்பொழுதெல்லாம், பில் குதுவி, காலையிலும், மாலையிலும் செய்யுங்க. சுபஹானல்லாஹ், அதுதான் நம்ம நினைச்சு அங்கே தொழுத உடனே, பஜு தொழுத உடனே, சலாம் கொடுத்த உடனே ஓடாம இலா இலா சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லா 33, அல்லாஹு அக்பர் 33, லா இலாஹா இல்லல்லாஹ்
அத்தி குறைஞ்சது, ரொம்ப குறைஞ்சது. வேலை உள்ளவங்க போகிறதை பற்றி ஒன்றும் இல்லை, வேலை இல்லாதவங்க எஞ்சி ஓடுறது தான் நீங்கள் அல்லாஹ்வுடைய நியமத்தை தட்டி செல்கிறீர்கள் என்பது பொருள். அருமையானவர்களே, இந்த ஆயத்தை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல 24வது சூரா 36வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், எடுத்து பாருங்கள். இப்போ அல்லாஹ்வுடைய வீடு எதற்காக இருக்கிறது? தொழுவதற்காக, இபாதத் செய்வதற்காக, திக்ர் செய்வதற்காக இருக்கிறது. ஆனால் சில ஊர்களில் நம்ம பார்க்குறோம், நம்ம ஊர்களில் அப்படி இல்லை, ஃபேன் போட்டு நல்லா தூங்குறது, வழக்கு பேசுறது, புஸ்தகம் படிக்கிறது, பேப்பர் படிக்கிறது, பஞ்சாயத்துகள் நடக்கிறது, கட்சி கூட்டங்களை நடத்துறது, வீணா தூங்குறது, இதற்கெல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். முற்றிலும் அல்லாஹ்வுடைய இபாதத்துக்களிலே ஈடுபட்டு இருக்கத்தான் அல்லாஹ்வுடைய இல்லம் அமைக்கப்பட்டிருக்கிறதே தவிர, கட்டப்பட்டிருக்கிறதே தவிர, அது வீணடிக்கப்படுவதற்காக அல்ல. சிலவர் பள்ளிவாசலுக்கு அங்கிருந்து வரும்போதே பேச்சு, எங்க முதல் சப்பு வருத வரைக்கும் பேச்சு, காமத்து சொல்றது வரைக்கும் பேச்சு, சலாம் கொடுத்த உடனே பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி இடது கைத்து ஒரு நபர் தொப்பி எடுத்து வீசுவாரு, வலது கைட்டு ஒரு தொப்பி எடுத்து ஒருத்தர் வீசுவார் அட்டைப்பட்டியில், அப்புறம் பையில் ஒருத்தர் தொப்பியை மலக்கி மடக்கி பைக்குள்ளே வைப்பார். சிலவர் தொப்பியே போட மாட்டோம், அதை பற்றி பிரச்சனையே இல்லை. இப்படி இருக்கும் பள்ளியாசலுக்குள்ளே. பள்ளியாசலுக்குள்ளே எல்லாவுடைய இல்லத்து உள்ள வரும்பொழுது என்ன செய்யணும்? செல் ஆஃப் பண்ணி இருக்க வேண்டும். நம்ம செல்லை போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நிர்வாகம் நம்மளை கண்டிக்கு, செல்லை ஆஃப் பண்ணி வைக்கப்பா, இமாமையே கண்டிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. இப்போ நமக்கு எட்ட இருக்கக்கூடிய தவறுகளை நம்ம உச்சரிக்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. நினைத்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய இல்லத்துக்குள்ள காயில வச்சு விட்டால் அல்லாஹ் ரஹமத்துக்க, வேற எந்த வீட்டுக்கு போனாலும் நீங்க சொல்ல வேண்டாம், யா அல்லாஹ் உன்னுடைய அருள்வாசலை எங்களுக்கு திறந்து வைப்பாயாக என்கின்ற துவாவோடு உள்ளே செல்ல வேண்டும். இன்னொரு துவா இருக்கிறது, நவைத்துல் ஏத்திக்காக மா தும்து ஃபி ஹாதல் மஸ்ஜிதில் இல்லாஹிதாலா, யா அல்லாஹ் இந்த மஸ்ஜிதிலே நுழைந்து நான் இருந்து வெளியேறும் காலமெல்லாம் இத்திகாவுடைய நியத்தை அல்லாஹ் உனக்காக தங்கி இருக்குதலை நான் நியத்தி செய்து கொள்கிறேன் என்று நியத்தி வைத்துக் கொள்வது. இப்படி ஒரு நியத்து இருக்கிறது. இந்த நியத்தோடு, பயபக்தியோடு, அச்சத்தோடு அல்லாஹ்வுடைய வீட்டுக்குள்ள நம்ம போறோம். ஒரு எம்பிட்ட எப்படி போறோம், ஒரு எம்எல்ஏட்ட எப்படி போறோம், ஒரு சிஎம்ட்ட, ஒரு பிஎம்கிட்ட, அல்லது ஒரு ஜட்ஜிட்ட, அல்லது ஒரு முதலாளிட்ட போகும் பொழுது இவ்வளவு அணக்கமா, பவ்யமா, பரிவோட கைகட்டி கூனி குறுகி உருகி அஸ்ஸலாமு அலைக்கும், மற்ற ஆளா இருந்தா வணக்கம், இன்னொரு நபரா இருந்தா நமஸ்தே, இன்னொரு நபரா இருந்தா நமஸ்காரம், எப்படி முதல்ல போய் அவருடைய மனதை உள்ளத்தை குளிர வைக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய உள்ளத்தை ஒளிர வைப்பவன் தான் மனிதன். அப்படி போகணுங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வீடு வந்து சாதாரண வீடு அல்ல, மஸ்ஜிதுகள் சஜிதா செய்யக்கூடிய இடம். பள்ளியாசல பேசி சிரிச்சு விளையாண்டு கொண்டு கூட இருக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, என்கின்ற கிதாபில 671வது ஹதீஸ் குறிச்சுக்கிடுங்க. உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான இடம் எதுங்க? மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய வீடு. அல்லாஹ்வுக்கு கோபத்தை தரக்கூடிய இடம் எதுங்க? கடை வீதி. கடை வீதியில தான் சைத்தான் பூரா நிற்பான். பீடி குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, வண்டியில போறது, விளையாடுறது, பேசுறது, மது அருந்துறது, எல்லா ஹராமான விஷயங்களும் எங்கதான் நடக்கிறது? கடைத்தெருதான் இருக்கிறது. அங்கே அல்லாஹ்வுடைய கோப பார்வை நீளுகிறது. அல்லாஹ்வுடைய வீட்டிலே அவனுடைய பிரியம் உண்டாகிற காரணமாக இருக்கிறது.
இதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த ஹதீஸிலே மிக அழகாக சொல்கிறார்கள். அருமையானவர்களே, இன்னொரு ஹதீஸிலே இதே முஸ்லீம் என்கின்ற கிரந்தத்திலே 285வது ஹதீஸில் அல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொன்னதுதான், இன்னமா ஹியல் இஸ்கிரில்லாஹி அஸ்வஜல், அல்லாஹ்வுடைய பள்ளி இருப்பதெல்லாம் எதற்காக வேண்டிதான், அல்லாஹ்வுடைய பெயரை திருநாமங்களை உச்சரிப்பதற்காகத்தான், அவனை ஞாபகப்படுத்துவதற்காகத்தான், அவனை ஞாபகப்படுத்தி மெய்சில் இருந்து போய் பாவங்களிலிருந்து விலகி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்குத்தான், வஸ்ஸலாத்து தொழுவதற்காகத்தான், வக்கிராத்தில் குர்ஆன் குர்ஆனை ஓதுவதற்காகத்தான். யார் பிள்ளையாசிலிருந்து குர்ஆன் ஓதுறோம்? இப்போ நான் ஒரு ரெண்டு நாளாக மாறி தொட்டு ஒரு 5-5 டிசு ஓதுறேன், கொஞ்சம் ஞானம் வந்து முன்னாலையும் ஓதிக்கிட்டு இருப்பேன், இடையில செய்தான் கெடுத்துடுவான், வெளியூருக்கு போயிடுவான், யாரும் பேச வந்துடுவாங்க, அவங்களையும் நவட்டிட்டு என்ன செய்யணும், ஓதணும். ஒரு 5 ஓதுங்க, 2 ஓதுங்க, 5 ஓதுங்க, நல்லா ஓதுங்கன்னு 1/2 டிசு ஓதுங்க, 1 டிசு ஓதுங்க. அப்போ தொழுவதற்காக வக்ராத்துல் குர்ஆன் குர்ஆனை ஓதுவதற்காக அல்லாஹ்வுடைய பெயர்களை உச்சரிப்பதற்காகத்தான் பள்ளிவாசலில் இருந்திருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸு முஸ்லீமில் 285வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதரர்களே, அதற்கு தான் உங்களுக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னா என்ன செஞ்சிடணும், பள்ளிவாசலுக்கு வந்துடணும். நெருக்கடி வந்துருச்சுன்னா பள்ளிவாசலுக்கு வந்துடணும். கடன் தொல்லையா பள்ளியாசலுக்கு வந்துடணும். கடை எரிஞ்சு போச்சா பள்ளியாசலுக்கு வந்துடணும். அல்லாஹ்வை சாஷ்டாங்கம் செய்யணும், சஜிதா செய்யணும். யா அல்லாஹ், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் நஷ்டம் துன்பம் தொல்லை இன்ன இடைஞ்சல் இளையூர் ஏற்பட்டு விட்டது, இன்னும் இன்ன மனிதனால் அலிதம் ஏற்பட்டு விட்டது, அக்கிரமங்கள் ஏற்பட்டு விட்டது, என்ன செய்வேன், உன்னிடமே விழிக்கிறேன், என்னுடைய கதி உன்னிடம் உன் கையில் இருக்கிறது, எனது நலவும் தீயதும் உனவே உனதே, காப்பாற்று ரஹ்மானே என்று பள்ளிவாசலுக்கு என்ன செய்யணும், ஓடி வரணும், வந்து குர்ஆனை ஓதி தொழுது மண்டியிட்டு மன்றாடி மனமுருகி கேட்டால் தருவதற்கு தயாராக இருக்கிறான் என்று போன வாரம் முந்தின வாரம் பிரார்த்தனையினுடைய கருத்தில் தலைப்பிலே நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். சரிங்க, பள்ளிவாசலுக்கு இவ்வளோ ஒழுக்கமாக வரணும் இன்னும் இருக்குது. பள்ளிவாசலுக்கு வர்றவங்க அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை உண்டு உண்ணுவதற்காக வருகிறான். இங்கே வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வை மறந்துடுறது. ஒரு தொழுகட்டும் இன்னொரு தொழுகை வர, குறிப்பாக மாறி முட்டு ஈஷா வர, வீட்டுக்கதை, அடுத்தவன் பேச்சு, அடுத்தவன் குடும்ப பேச்சு, வியாபார பேச்சு, வேறு என்னென்ன செய்யலாம், வெளியில் இருக்கும் பொழுது நீங்கள் தொழு வைக்க வாங்க, அங்கே தான் யாரும் இருக்க மாட்டாங்க, அங்கே வச்சு நம்ம எல்லாத்தையும் பேசிக்கலாம், உலக காரியங்களை பேசலாமா, கூடாது என்று சொல்கிறார்கள். கூடாது என்கின்ற கருத்தை இந்த ஹதீஸ் வலியுறுத்துகிறது. அருமையான சகோதரர்களே, வியாபாரத்தை பற்றி பேசணும்னா வேறு இடத்துக்கு போ, அது பள்ளிவாசலுக்கு இடமல்ல, உகந்த இடமல்ல. அதனால தான் சில நிர்வாகிகள் பள்ளிவாசலில் கட்டுப்பாடை வைக்காங்க, கதவடைக்க சொல்கிறாங்க, சுவிட்சுகளை ஆஃப் பண்ண சொல்கிறாங்க, தொழுதுதான் சுவிட்ச் ஆஃப் பண்ணு. இவர் என்ஜிஆர் மொயினார் சில ஊரில், நம்ம ஊர்லன்னு சொன்னால் தான் பிடிக்காது எல்லாத்துக்கும், ஒரு மனிதர் தொழுகிறார்னு சொல்லி தொழுக ஃபேனை போட்டு போவார், சரி போகும்போது ஆஃப் பண்ணிட்டு போவார், நம்ம ஒரு டீயை குடிச்சிட்டு வந்துடுவோம்னு போவார், இவர் தொழுதுட்டு பெசாமல் எஞ்சிட்டு போயிடுவார், லொகோருக்கு போட்ட ஃபேனு அசர் வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கும், இடையில அந்த நேரம் பார்த்து செயலாளர் வருவார், அந்த நேரம் பார்த்து பொருளாளர் தலைவர் வருவார், ஏ என்ன ஃபேனை போட்டால் ஆஃப் பண்ணாமல் போயிருக்காரு, இல்லை ஒரு நபர் தொழுதுக்கிட்டு இருந்தார் ஆஃப் பண்ணு, நடக்கா இல்லையா, நம்முறை தவிர நடக்கா இல்லையாங்க, ஏங்க நம்முறை தவிர நடக்கா இல்லையா. அதனால் வந்து பயான் ருசியாக கேட்குற மாதிரி ஒன்றும் தெரியல, அவ்வளோ ஹதீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அவ்வளோ ஆயத்துக்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், கிதாபை புரட்டி 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 நேரத்திலிருந்து ஒரு ரசித்து ருசித்து சிரித்து ஆனந்தமாக அதை மண்டையில் ஏற்றி மனதில் ஏற்றி கேட்குற மாதிரி எனக்கு தெரியலை,
அல்லாஹ் ஆலம், நீங்க கேட்டாலும் காட்டாலும் மலக்குமார்கள் கேட்பார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்கின்ற வகையிலே மலக்குமார்களுடைய துவா எனக்கு கிடைக்கும் நான் பேசுறேன். இந்த நிர்வாகிகள் எப்படிங்க இருக்கணும் எல்லாம் சொல்லியால நிர்வாகிகளை பற்றி சொன்னா அதுக்கு தைரியம் இருக்கான்னு நீங்க கேட்டுறாதிய. அதுக்கும் அல்லாஹ் சொல்றான், இன்னமா யவ்முரு மசாஜித் அல்லாஹ் மன் ஆமன பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர் وقام الصلاة وآت الزكاة ولم يخش إلا الله. அருமையான ஆயத்து பாருங்க. ஒரு நிர்வாகி ஒரு பள்ளியை பரிபாலனம் செய்யக்கூடியவர், ஒரு பள்ளியை நிர்வாகம் செய்யக்கூடியவர் எப்படி இருக்கணும்? மசாஜிதா மன் ஆமன பில்லா, முதல்ல ஈமான் கொண்டிருக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றிருக்க வேண்டும். ஏற்றிருக்காரு. வல் யௌமில் ஆகிர், கியாமத் நாள் வரும், பின்னால ஒரு வாழ்க்கை இருக்கு, அது நல்லது கெட்டது நடக்கும் என்று ஈமான் கொண்டிருக்கணும். ரெண்டு, வஅகாம ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துபவராக இருக்க வேண்டும். இல்லாட்ட பள்ளிதாசல பரிவாரம் பண்ணுவதற்கு எந்த யோக்கியதையும் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது. அரங்க அஞ்சு வகுத்து மூணு பேரும் வந்துகிட்டே இருக்காங்க. நமக்கு இமாமுக்கு தான் பயமா இருக்கு, மொயினாருக்கும் பயமா இருக்கு. மூணு வகுத்துக்கும் வந்து சேர்ந்து தாங்க, ஒரு வகுத்து கூட லீவ் போட முடிய மாட்டேங்குது. சரிதான், அந்த நேரத்தில் ஒரு நேரத்தில் யாராவது விட்டுக்கிடுவோம் அப்படின்னு பார்த்தா அசர்கியாவே வரல, பச்சரிக்கையா வரல. நீங்க வராட்டாலும் நான் தொலை வராட்டாலும் போன் வந்துருது சரித்து அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல நிர்வாகம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு, தப்பிக்கவே முடியலை. அப்ப என்ன செய்யணும்? தொழுகையை நிலைநாட்டக்கூடியவராக இருக்க வேண்டும். ஜக்காத்தை கொடுக்கவராக இருக்க வேண்டும். கஞ்சத்தனமாக கூட பாக்கெட்ல இருந்து மடியில இருந்து கல்லாப்பட்டியில இருந்து எடுத்து எடுத்து என்ன செய்யணும்? அவுத்து அவுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஜாக்கெட்ல இருந்தா வெளியிலே வரணும், பாக்கெட்ல இருந்தா வெளியிலே வரணும். அது என்ன வேகத்தில் வரணும்? பாக்கெட்ல இருந்து ராக்கெட் வேகத்தில் வெளியில வரணும். எடுத்து செலவழிக்கணும், அவராக இருக்க வேண்டும். பலம் அல்லா அல்லாதவர் யாருக்கும் பயப்படக்கூடாது. தலை செயலாளர் பொருளாளர் நிர்வாகிகள் எப்படி இருக்கணும்? அல்லா அல்லாதவர்கள் யாருக்கு பயப்படக்கூடாது அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் உத்தமராக இருக்க வேண்டும் என்று அர்த்தம். அவர் போய் சொல்லக்கூடாது, அவர் தொழுகளாக இருக்க வேண்டும், அவர் சகாத்து கொடுக்கன்னு சொல்லக்கூடாது. அவர் கொடுக்கணும், சொல்லுவதற்கு அவருக்கு தகுதி இருக்கணும். இவ்வளவும் இருந்தால் தான் ஒரு பள்ளி வாசலை பரிபாலனம் செய்யக்கூடுவதற்கு தகுதி உடையவர். ஏய், நீனே கொடுக்கல ஜகாத்து, நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டக்கூடாது. ஒரு ஊர்ல ஒரு பையனை ஒரு தலைவர் கேட்டார், ஏன்பா தொப்பி போட்டு தொழுவும் தானா என்று கேட்டார். நீ ஊருக்கு தான் தலைவர் கேட்டியா, இங்க பழையாசிற்கெல்லாம் தலைவர் கிடையாது, நான் எப்படியும் வருவேன் எப்படியும் போவேன், உன் சோழியை பாருவேன் அப்படின்ட்டு போயிட்டான். பையங்க எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா? அப்படிலாம் பேசலாமா? ஒரு நிர்வாகியை பார்த்து பேசலாமா? ஒரு தலைவர் நம்ம எடுத்து வச்சுருக்க பேசலாமே? ஏன் ஒரு பெரிய மனிதரை கூட பேசிடலாமா? ஒரு பெற்றோரை கூட, ஒரு ஆசிரியரை கூட பேசிக்கலாமா? இப்போ கூட நான் கூட நிறைய பேரை சொல்றதுக்கு பயமாக இருக்குது. அசர்த்து உங்கள் ஜோலியை பார்த்து போங்க சர்த்து அப்படின்னு சொன்னாலும் சொல்லிடுவான். வீட்டில் போய் சொல்லிடுதானோ, எந்த விஷயத்தை போனாலும் அம்மாட்ட போய் சொல்லிடுறான், என்ன விஷயம் பேசினாலும் அத்தா வாப்பாட்ட போய் சொல்லிடுறான், பேசவும் பயமாக இருக்குது. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அவங்க நல்லதாக எடுத்துக்கிட்டா ஒன்றும் இல்லை, ஆனால் கெட்டதாக எடுத்துக்கிட்டா அதுதான் பெரிய சங்கடமாக இருக்கிறோம். அதனால் பேசவும் பயமாக இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களாக நிர்வாகிகள் இருக்க வேண்டும். சரி, இதுக்குள்ளே முடிச்சுக்கிடுவோம். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான், மனிதர்களை பார்த்து சொல்கிறான், தொலைவர மனிதர்களை பார்த்து அல்ல, எல்லா மனிதர்களையும் பார்த்து சொல்கிறான், யா பனி ஆதம, ஓ ஆதமுடைய மக்களே. ஏங்க இப்படி பேசுனா தான் நல்லாயிருக்கும். சும்மா ஒரு பேச்சில் வந்து காரம் இல்லை, சாரம் இல்லை, தோப்பு இல்லை, இனிப்பு இல்லை, கசப்பு இல்லைன்னு சொன்னால் அந்த பேச்சு என்ன இருக்காது? ருசி இருக்காது. ஒரு வீட்டில் ஜாம்பு வைக்கலன்னு வைங்க, நீ ஜாம்பு வச்சா என்ன? ஒரு வீட்டில் சம்பல் வைக்கலன்னா, சம்பல் வச்சா என்ன? ஏன் இது ரொம்ப ஓவர் புளிப்பாக இருக்குது, ஏன் இது ரொம்ப ஓவர் உரப்பாக இருக்குது, என்ன உறப்பே இல்லை அப்படின்னு கேட்குற மாதிரி இல்லையா? அதனால் பயானை என்று சொன்னால் காரசாரமாக இருக்க வேண்டும். சில விஷயங்களை சொல்லும் பொழுது சில மனது கசப்பாகத்தான் இருக்கும், ஆனால் நல்ல மனதுக்கு எல்லாமே இனிப்பாக இருக்கும்.
இல்லையாங்க, சிரித்து கொண்டே ரசித்து கொண்டே கேட்பார்கள். நம்மளும் கூட கொஞ்சம் விஷயங்களை சொல்லுவோங்கிற எண்ணங்கள் ஏற்படும். ஓ ஆதமுடைய மக்களே, குது சீனத்துக்கும் இந்த குள்ளி மஸ்ஜிதின். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஏழாவது சூரா 31வது ஆயத்து, ஏழாவது சூரா 31வது ஆயத்து. பள்ளியாசலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கிழிஞ்ச சட்டை, இந்த அழுக்குமான சட்டை, அல்லது குளிக்காமல் நாத்தம் எடுத்து இப்படியெல்லாம் நீங்கள் அசிங்கமாக வரக்கூடாது. அலங்காரம் செய்து கொண்டு வர வேண்டும், அழகான ஆடைகள் அணிந்து வர வேண்டும், மனம் பூசி கொண்டு வர வேண்டும், மரியாதையாக வர வேண்டும், அஸ்தகுபில்லா திக்ர் செய்து வர வேண்டும், இஸ்திக்பார் செய்து வர வேண்டும், சலவாத்து சொல்லி வர வேண்டும். சிரித்த முகத்துடனே அல்லாஹ்வை தரிசிக்க போகிறோம், அல்லாஹ்வை நாம் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்கிற எண்ணத்தில் வர வேண்டும். சிலவர் சட்டை போட்டுப்பாங்க பக்கத்தில், அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டுவாங்க, நாத்தம் தாங்க முடியாது, குளிச்சு ஒரு வாரம் இருக்கும். அப்படிலாம் வராங்களா இல்லையா? எனக்கு நான் பார்க்கும்போது இந்த ஐன் பண்ணாத சட்டை போட்டாலே பிடிக்காது. சில பேர் சாக்கெட்டு மாதிரி சட்டை போட்டுக்கிட்டு சுபஹானல்லாஹ், சுஜூதுக்கு போகிறாங்க, பின்னாரை எல்லாம் தெரியுது. சுபஹானல்லாஹ், தொழுகையில் அப்படி தெரியலாமா? தெரியக்கூடாதுங்க. வாலிபர்கள்லாம் சிந்திங்க, இப்போ சாக்கெட்டு மாதிரி சட்டை போடுறீங்க, அப்படிலாம் போடாதீங்க. இறக்கமாக சட்டை போடுங்க, பட்டக்ஸை மறைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் போடுங்க. அதாங்க சற்று, அதாங்க ஆடை, மானத்தை மரியாதையை காப்பாற்றக்கூடியவங்க, உங்கள்கிட்ட வேண்டுகோள் விற்கிறேன், அப்படிலாம் போடாதீங்க தயவு செய்து. நீங்கள் தெருவில் போட்டு அலைங்க, எங்கனாலும் அலைங்க. அப்போ அப்படியே அலையலாம் மசரத்து, அப்போ நான் அங்கே போகும்போது அப்படி போட்டுக்கிறேன், இங்கே போகிறவங்க இப்படி போட்டுக்கிறேன், அங்கே ஜீன்ஸு பேண்ட்டு போட்டால் குடிச்சு பிட்டாக இருக்குது எல்லாம் தெரியுது. இப்போ ஆம்பளைகள் ட்ரெஸ்ஸை பொம்பளையை போட ஆரம்பிச்சாச்சு, பொம்பளைய ட்ரெஸ்ஸை ஆம்பளை போட ஆரம்பிச்சாச்சு, நடக்கா இல்லையா? இதெல்லாம் போய் மெம்பரில் நின்று பேசுறாரு அசரத்து, நாளைக்கு பேசவில்லையே என்று அல்லாஹ் என்னை கேட்பானே, அதற்கு நான் என்ன பதில் சொல்வது? அருமையான சகோதரர்களே, அப்படி அழகா பள்ளிவாசலுக்கு ஜவ்வாது போட்டு, கஸ்தூரி போட்டு, அத்தர் போட்டு, சுர்மா போட்டு, அழகான ஆடைகள் அணிந்து சுன்னத்தான முறையில் பேணி பள்ளிவாசலுக்கு வருவது சுன்னத்தாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லீமிலே இடம்பெற்றிருக்கிறது. சிலவருக்கு ஒரு வருஷத்துக்கு தாடியை ஒதுக்கவே மாட்டாங்க, மீசை வந்து வாயில் கிடக்கும், சோறும் சேர்ந்து போவும், முடியும் சேர்ந்து உள்ளே போவும் சமைக்கும் போது. கால் அல்லாஹு தபாரக்குவத்தால் அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு இடத்திலே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஇன்னல்லாஹ அல்லாஹ் அஹக்கு தகுதியானவனாக இருக்கிறான், மன் தஸூயின லஹு, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதற்கு தகுதியுடையவனாக மனிதன் இருக்கிறான். அல்லாஹ்வை தான் கண்ணியப்படுத்தணும், மேம்படுத்தணும். இது பைஹக்கி ஃபி சுனனில் கபீர் என்கின்ற ரெண்டாம் பாகத்தில் 236வது செய்தியாக இது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் மன் தத்தஹர ஃபீ பைத்தி, தன்னுடைய வீட்டிலிருந்து சுத்தமாக, அப்படின்னா அர்த்தம் குளிச்சோ ஒளிச்சஞ்சோ கை கால் கழுவியோ புது ஆடை அணிந்தோ சுத்தமாகி, சும்ம மசா இலா பைத்தின் புயூத்தில்லா, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களில் ஒரு பள்ளிவாசலுக்கு வருகிறான். எங்க நல்லா கேளுங்க, பைத்து மீன் புயூத்தில்லா, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களில் ஒரு பள்ளிவாசலுக்கு வரான். நம்ம ஐந்தோனப்படி பள்ளிவாசலுக்கோ, ஜமாத்து பள்ளிவாசலுக்கோ, வடக்கு மவுண்ட் ரோடு பள்ளிவாசலுக்கோ, சுர்ணபுரம் பள்ளிவாசலுக்கோ, இதர பள்ளிவாசலுக்கோ நம்ம போகிறோம், மசா நடக்கிறான். அல்லாஹ் தந்த கட்டளையான ஒரு ஃபர்தை நிறைவேற்றுறான். ஒரு லொகர் தொழுகை தொழுகிறோம், ஒரு ஃபஜ்ர் தொழுகை தொழுகிறோம், நல்ல ஹதீஸுங்க, அருமையான ஹதீஸு, எல்லாம் சொல்றது பூரா சொந்த செய்தியே அல்ல. ஒரு ஃபர்தை நிறைவேற்றினா கான ஹத்துபத்தாகு இகுதாகுமா, ஒரு அடி எடுத்து வைக்கிறான் பள்ளிவாசலுக்கு, பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இன்னைக்கு நம்ம மோட்டர் பைக்கில் வரோம், அது பெட்ரோல் செலவழிக்கிறதுனால அந்த நன்மையும் கிடைக்கும் நினைக்கிறேன். அல்லாஹ் கிருபை செய்து துவா செய்யுங்க, அவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. தகுத்து ஹத்தியத்தன் வல் உஹ்ரா, இன்னொரு அடி எடுத்து வைக்கிறாரு, தருபவு தரஜத்தன், ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது,
ஒரு அந்தஸ்து இல்லை, தரஜா உயர்த்தப்படுகிறது இருக்கு. எத்தனை தரஜாவும் உயர்த்தப்படலாம்? முஸ்லீம்ல 666வது ஹதீஸ் எடுத்து பாருங்க. தொழுகைக்கு நடந்து வந்தா ஒரு பாவம் மன்னிக்கப்படுது ஒரு அடிக்கு, இன்னொரு அடிக்கு ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. அப்படியானா அஞ்சு வகுத்துக்கும் வந்தா, தகஜத்துக்கும் வந்தா, இஸ்ராக் லோகத்துக்கும் வந்தா? சரி இல்லைங்க, வாரத்துக்கு ஒரு முறை வந்தா இல்லைங்க, பெருநாளைக்கு மட்டும் வந்தா இல்லைங்க, பெருநாளைக்கே வரல, பள்ளிவாசல் பக்கம் வர்றதுக்கே கூச்சமாக இருக்கு, அப்படி வந்தா என்ன செய்யறது? நன்மை எப்படி கிடைக்கும், எப்படி கிடைக்காது அப்படிங்கிறதை யோசனை பண்ணி கிடுங்க. நேரமாச்சு. ஒரு மனுஷன் பள்ளிவாசலுக்கு தூய்மையான முறையில் இருக்கணும் பள்ளிவாசலில் நினைச்சாம்னா, பள்ளிவாசலை கண்ணியப்படுத்தணும் நினைச்சாம்னா, அவன் அந்த பள்ளிவாசலை மணக்க செஞ்சாம்னா, அவனுக்கு ஏராளமான தரஜாக்கள் நன்மைகள் இருக்கின்றது என்று அபூ தாவூது திருமதி போன்ற கிதாபுகளில் 455வது ஹதீஸில் கூடப்பட்டிருக்கு. நேரமாச்சு. அருமையானவர்களே, இப்போ மோதினார் தான் சுத்தம் படுத்தணும்னு நினைக்க கூடாது. ஒரு பள்ளியாசல்ல ஒரு தலைவர் முதல்ல சுத்தம் பண்ணணும், செயலாளர் சுத்தம் பண்ணணும், ஃபேனை துடைக்கலேருந்து, பல்பை துடைக்கலேருந்து, பாயை துடைக்கலேருந்து, பாயை கழுவுலேருந்து, கக்குசு கழுவுலேருந்து, டாய்லெட் கழுவுலேருந்து, இமாமா இருந்தாலும் சரிதான், ஹாதிம் தான், இமாமா இருந்தாலும் செய்யணும். நான் முந்த நாள் மோயினார் பாய் வச்சுக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பாயை நானும் சேர்த்து எடுத்து போட்டேன். இந்த ஹதீஸை பார்த்த உடனே புத்தையில் விரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா இப்படி ஒரு அந்தஸ் கடைசியில் ஒரு ஹதீஸ் சொல்லி முடிக்கிறேன். ஒமை வல்லிம் ஷாயிரல்லா, அல்லாஹ் சொல்கிறான் குரானிலே, அல்லாஹ்வுடைய சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ, பள்ளிவாசல்களை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ, துணையை கொண்டோ, திக்கரை கொண்டோ, இபாதத்துகளை கொண்டோ, பயானை கொண்டோ, குப்பை அழுவதை கொண்டோ, மணக்க செய்வது கொண்டோ, லைட்டை கொண்டு அலங்காரம் செய்வது கொண்டோ, யார் அல்லாஹ்வுடைய சின்னங்களை, மஸ்ஜிதுகளை, மதரசாக்களை அலங்கரிக்கிறார்களோ, கண்ணியப்படுத்துகிறார்களோ, ஃபைன்னஹா மின் தக்வல் குலூப், அவருடைய கல்புதான் பயமான, பயமடைந்த, பயமுடைய, இறையச்சத்தை பெற்ற கல்புகள் என்று சொல்கிறார். பள்ளியாசலுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பள்ளியாசல எப்படி இருக்கணும், பள்ளியாசலுக்கு வர்றவங்க எப்படி இருக்கணும், பள்ளியாசலில் வந்தால் என்ன செய்யணும், பள்ளியாசல் எதற்காண்டி உருவாக்கப்பட்டது, பள்ளிவாசலில் பரிபாலனை செய்யக்கூடியவங்க எப்படி இருக்கணும், பள்ளியாசலை எப்படி கண்ணியமாக வைக்கணும், அல்லாஹ்வுடைய சின்னங்கள் அது ஒரு சின்னமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து செய்யப்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் வராக வாகிருதவானார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.